சென்னை ரயில் நிலையத்தில் முதல்வர் வருகையை ஒட்டி அமைச்சர் ஆய்வு. மயிலாடுதுறை அருகே மன்னம் பந்தல் பகுதியில் ₹144 கோடி மதிப்பில் 7 அடுக்குகள் கொண்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 4ஆம் தேதி காலை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 3ஆம் தேதி இரவு சென்னையில் இருந்து ரயில் மூலம் சீர்காழிக்கு வருகை புரிந்து அங்கிருந்து கார் மூலம் திருவெண்காடு சென்று தங்குகிறார். பின்பு 4ஆம் தேதி காலை திருவெண்காட்டில் இருந்து காரில் புறப்பட்டு மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி பின்பு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை புறப்பட்டு செல்கிறார். இந்த நிலையில் சீர்காழி ரயில் நிலையத்தில் சாலை வசதி பாதுகாப்பு வசதிகள் குறித்து தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேற்று மாலை ஆய்வு செய்தார். அப்போது பழுதடைந்த சாலைகளை சீரமைக்கவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.